சட்டசபையில் கவர்னர் உரையில் ஜெய்ஹிந்த் கோஷம் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து கடும் கோபத்தில் உள்துறை அமைச்சர். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் முதல் சட்டசபை கூட்டம் கவர்னர் உரையுடன் அண்மையில் நடைபெற்றது. எப்பொழுதும் கவர்னர் உரையின் இறுதியில் ஜெய்ஹிந்த் நாடு வெல்லட்டும் என்ற வார்த்தை இடம்பெறுவது வழக்கமான ஒன்றாக இருக்கும் நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற கவர்னர் உரையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. இதனால் தமிழகம் தலை நிமிர்ந்ததாக பேசிய கொங்கு ஈஸ்வரனின் வீடியோ வைரலானது. இது சம்பந்தமாக சென்னையில் உள்ள மத்திய உளவு அமைப்பு மூன்று பக்கங்கள் கொண்ட அறிக்கையை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு அனுப்பியுள்ளனர். தேசம் ஒற்றுமை சம்பந்தமான விவகாரம் என்பதால் உள்துறை ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இனிவரும் சட்டசபை கூட்டத்தில் அனைத்து பாஜக எம்எல்ஏக்களும் ஜெய்ஹிந்த் என கோஷமிடும்படி பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ single teacher schools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.